வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று டிஸ்மனோரியா, அதாவது மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி அண்ட் முதுகு வலி, பேக் பெயின் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து டிஸ்மனோரியான்னு சொல்லுவாங்க. உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் வரலாம், செகண்டரி டிஸ்மனோரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படி இருக்கிறதுனால, உணவு வந்து ரொம்ப சரியாக அளவில் எடுத்துக்கல, சத்தான உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி வலிகள் இருக்கும். வலி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வயிறு வலி மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு தைஸில் வலிக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிஃபோர் த பீரியட்ஸ் வந்து பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் பெயின் அப்படி கூட இருக்கும். அண்ட் வாமிட்டிங் டைரியா, வாமிட்டிங் டைரியா வர்ற பேஷண்ட்ஸ் வாமிட்டிங் டைரியாக்கு மெடிசன் வாங்குறாங்களோ இல்லையோ, ஏன் டாக்டர் வாமிட்டிங் டைரியா இருக்குது, இது நார்மலி பீரியட்ஸ் தானே அப்படின்னா, ஏன்னா இது ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு மாதவிடாய் காலத்துலேயும் நம்ம கர்ப்பப்பை விரிவடைந்து சுருங்கும். ஸோ அப்போ அதாவது அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணால் தான் பிளட் வந்து வெளியில் வரும். ஸோ பிளட் வெளியே வரும் பொழுது கான்ட்ராக்ஷன் தேவை, கன்ட்ராக்ஷனை தாங்குற அளவுக்கு நம்ம பாடி இருக்கணும், சுருங்கி விரிகிற அளவுக்கு. ஸோ அப்போ அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் ஒரு ஹார்மோன் இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது அது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை சுருக்கங்களை ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு வந்து உணவு பாதையும் அது சுருக்கங்களை ஏற்படுத்தும், சுருங்கி விரிகிற தன்மையை ஏற்படுத்தும். அப்போ வாமிட்டிங் டைரியா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா உணவு பாதை நமக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், நமக்கு தொண்டை பகுதியிலேருந்து ஈவன் மலக்குடல் ரெக்டம் வரைக்குமே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபுட் பைப்பில் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது அப்டமன் அதாவது நடு வயிற்றுலேயும் வலிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வாமிட்டிங் டைரியாவும் வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், ரொம்ப வந்து ஹார்மோன் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்குது, எல்லா ஹார்மோன் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி வாமிட்டிங் டைரியாவும் அலாங் வித் தட் பெயினோட ஃபீல் பண்ணுவாங்க. பேக் பெயின் வெரி காமன், ஈவன் அவங்களுக்கு அப்டமன் பெயின் இல்லைன்னாலும் பேக் பெயின் சிவியராக இருக்கும் ஒன் திங். இன்னொன்று ரொம்ப ஸ்கேன்டி ஃப்ளோ, ஃப்ளோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வலி வரது வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸ்கேன்டியாக கம்மியாக போகும் பொழுதும் வலி உணர்வு இருக்கும், இல்லை ஏதாவது ஃபைப்ராய்டு அடினோமயோசிஸ் கட்டிகள் மாதிரியான பிரச்சனைகள் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கிளாட்ஸாக இருக்கும், கட்டி கட்டியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து ஹெவி ப்ளீடிங், ரொம்ப ப்ளீட் போகிட்டு வயிற்று வலி பேக் பெயினோடையும் சிரமத்தோடு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிஸ்மனோரியா கண்டிஷனில் நம்ம வந்து பொதுவாகவே பார்க்கக்கூடிய விஷயம்தான். பெயின் கில்லர் போடுறவங்களும் உண்டு, வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் பெட்டராக இருக்கும் எனக்குன்ற பேஷண்ட்ஸோ சொல்லுவாங்க. பட் ஏதாவது இப்போ வந்து ப்ரைமரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான், அதனால் வந்து எந்த மாதிரியான உடல் உபாகதைகள் கிடையாது, கட்டிகள் கிடையாது, பிசிஓஎஸ் கிடையாது, வேறு எதுவும் வந்து அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ்னு யூட்ரஸ் வாலில் எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னா விட்டுடலாம். பட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த உள் உபாதை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த வலி வருது, அதை சரிப்படுத்திக்கிட்டால் வராது. பட் நார்மலாக இருக்கிற வலி வருது, அதாவது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நல்ல உணவு சாப்பிடணும், சத்தான உணவுகள், முக்கியமாக விட்டமின் சி ரிச்டு ஃபுட்டு, நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், புளிப்பா என்னென்ன பழங்கள், அனாசி பழம், எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு விட்டமின் சி இருக்குது. நிறைய நட்ஸு சாப்பிடுங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பொதுவாகவே வலி வர்றவங்களுக்கு வந்து அதிகமாக வராது. அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் எனக்கு பெயின் வருது, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லைனாலும் சரி, ஏதாவது வந்து வயிற்றில் வந்து கருப்பை கட்டிகள் இருந்தாலும் சரி, அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே கூட நம்ம அதை குறைத்துக்கொள்கிறதுக்கு ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்குது. அண்ட் இதுக்கு கொஞ்ச நாள் வந்து அந்த சைக்கிள் சரியில்லை, ஆனால் வயிறு வலி வருது அப்படின்ற மாதிரி நிறைய இரெகுலாரிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய உணவு பழக்கங்கள் நம்ம மாற்றிட்டோம், லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே மாறி போயிருக்கிறதுனால புபர்ட்டி அப்போவே ஏதாவது ஒன்றுனா இமீடியட்லி நீங்கள் டாக்டரை பாருங்கள். மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். இது குறித்த எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஹோமியோபதி மருந்துகளும் நீங்கள் பக்க விளைவுகள் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது குறித்த நிறைய தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.